ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான வல்லாரக்கீரை பொடி தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொத்தமல்லி, வல்லாரக்கிற கீரை வந்துட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், இது ஒரு கைப்பிடி அளவு. இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகமும் இதிலையே சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு. இதை மட்டும் ஒரு பல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ கொத்தமல்லியும் கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். கீரையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன், இதில் வந்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லாவே கலந்து எடுத்துட்டோம். எப்பயும் போல் தோசை ஊற்றி தான் எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கல்லில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கல் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா முழுகலாக ஒரு தோசை ஊற்றிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்துட்டு நல்லா வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இது மேலே பருப்பு பொடி தான் சேர்க்க போகிறேன். நல்லா இப்படி தூவி விட்டுக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு காரம் அடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தோசையாகவே கொடுக்கலாம். இந்த தோசை வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். கீரை சாப்பிடாமல் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் பார்க்குறீங்க, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுறதோட வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனில் வரும். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.